எல்லாம் வெல்ல எம்பெருமானின் துணை வேண்டி கேபிட்டல் தரிசனமூடே உங்களை சந்திப்பதை இட்டு மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். தினமும் சொந்த பொன்மொழியினோடு உங்களை சந்தித்து வருகின்றேன். இன்றைய தினம் கவனக்குறைவே கவலை தரும். கவனக்குறைவு, சில பேரை பார்த்துருப்பீர்கள், கவனமில்லை, வானம் வந்து கொண்டிருக்கும், சும்மா அப்படியே ரோட்டை குரோஸ் பண்ணுவான், எங்கேயோ மூளை விட்டவன் மாதிரி யோசிச்சுக்கொண்டு அடித்து விடும், அப்படியே நத்த சப்பளிஞ்ச மாதிரி கிடக்க வேண்டிய ரெண்டும் கிளம்பிற பார்த்துருக்குறேன். கவனக்குறை, வாகனங்கள் போய்கொண்டிருக்கு, அப்படியே குறுக்கவே ஆயிடுறது. ஏன் அப்படியெல்லாம் கஷ்டப்படுவானேன்னு ஒரு நின்று நிதானமே ஓடினால் என்ன? பல வாகன ஓட்டுநர்களுக்கு நான் சொல்கிற ஒரு அறிவுரை இதுதான். இப்போது பலர் அவசரமாக ஓடுறார்கள், வேகமாக ஓடுகிறார்கள். வேகமாக ஓடுவது விவேகமில்லை. அது மட்டுமில்லை, பின்னுக்கு வாரவனை பற்றி யோசிக்கிறதில்ல, உடனே குறுக்கி ஒரு வட்டு பிறகு அப்படியே வாட்டிலே அப்படியே இதை நீல் ஆம்ஸ்ட்ராங் சந்திர மண்டலத்துக்கு போன மாதிரி வாட்டில் கிடக்கிறது. எல்லாம் பத்து போட்டு விட்டுருப்பாங்க, வாட்டில் கிடக்கிறார். என்னப்பா ஏன் இப்படி நீல் ஆம்ஸ்ட்ராங் மாதிரி இருக்கிற சந்திர மண்டலத்துக்கு போக போறியே? இல்லை, யமலோகத்துக்கு போக வழிக்கிட்ட நான் இடையில் வாட்டில் உணர்ந்து போட்டுட்டாங்களே. என்ன நடந்தாது? குறுக்கா வட்டி விட்டேன், பின்னால் வந்தது ஒன்று இடிச்சு விட்டது மோட்டாய்களாலே. என் பேராமலை வட்டி என்ன பார்த்து வட்டி இருந்தால் இங்கே வந்து கிடக்கத்தவே இல்லை. அப்போ இது தண்டை வாட்டிலே ஓடி திரியுது, இப்போ வேவண்டுகள் மாதிரி ஓடி திரியுதுகள் வாகனம். பின்னுக்கு வரவனை பற்றி, முன்னுக்கு வரவனை பற்றி ஒரு கதையும் இல்லை. இப்போ ஆறுக்கு ஆபத்தண்டால் ரோட்டால் போகிறவனுக்கும் ஆபத்து. இனி மோட்டர் சைக்கிள் போகிற ஓடுறவன் ஹெல்மெட் போட்ட காலம் மாறி பாதசாரிகளும் ஹெல்மெட் போட வேண்டிய ஒரு கட்டம் வந்துட்டு. ஏனென்றால் இவர் அட்வைஸ் கொடுக்குறார் போல கடை கண்டிச்சில பேர் வாங்கினோம். அது உங்களுக்கு நன்மை. இதை கேட்டுட்டு சில பேர் என்ன முழிச்சு பாக்கினோம், ஹெல்மெட்டோட வலிக்கிடின மாதிரியா நாளையில் இருந்துச்சு. ஹெல்மெட்டோட போகிறது உங்களோட தலைக்குன்னு இல்லை. இப்போ மூக்கு வேலாம் மூடிக்கொண்டு போறியல்லானே, அதே மாதிரி தலையையும் மூடிவிட்டால் ஒரு பிரச்சனை இல்லை. இப்படியே நாடு போகும், உலகம் போகுமா இருந்தால் இன்னும் ஒரு அஞ்சாறு வருஷத்தில் நீல் ஆம்ஸ்ட்ராங் மாதிரி தான் எல்லாம் திரிவான் ரோட்டில். முகங்கு எல்லாம் மூடுபாட்டு என்ன ஆளைக்கான இல்லை, எண்டு தேட வண்டி இருக்கு. அப்போ அந்த நிலைக்கு இப்போ உலகம் வந்துட்டுது. இப்போ வாயும் மூக்கும் மட்டும்தான் மூடப்பட்டிருக்கு. அப்போ மனுஷன் மனுஷனாக இருந்தால் ஒரு பிரச்சனையும் இருக்காது. அப்போது இந்த நிலையிலே தான் கவனக்குறைவு இப்போது அதிகரித்து கொண்டு போகுது. வீட்டுக்குள்ளே இருந்து கூட ஒரு மனுஷன் பேப்பர் வாக்க முடியலை. அண்மையிலே ஒரு செய்தி பார்த்துருப்பீர்கள், வீட்டு மதிலை உடைத்து கொண்டு பாய்ந்த டிப்பர் முன்னே இருந்த முதியவரை பதம் பார்த்தது. மனுஷனுக்கு தெரியும் அப்படி ஒரு டிப்பர் வந்து என்ன மோதி தள்ள போதான். இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கே கூட ஹெல்மெட்டோடு இருக்க வேண்டிய ஒரு நிலை. அது எந்த அளவுக்கு உலகம் போயிருக்கு பாருங்க. ரோட்டாலையோட வண்டிய வாகனம் எல்லாம் வீட்டுக்குள்ளாலையோட வடிக்கிட்டு ஏன் வேகத்தை குறைச்சி ஓடன்? ஜெமன் கூப்பிடுற மாதிரி இல்லை வேகத்தை கூட்டுற. இந்த வாரன் இந்த வாரன்ட்டு ஃபோனை கதைச்சி கொண்டு இல்லை மேலே போகிற டக்கன்ட்டு டேட் முடியாமலே மேலே போகிறேன். அப்போ இப்படி எல்லாம் இருக்காமல் அவதானமே நிதானமே கவனக்குறைவில்லாமல் இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. சிலதுக்கு ஞாபகம் மாறாச்சு. இப்போ அங்கே போய் பழஞ்சாய்களோட போகும், விரைக்கு ஒரு புதுச்சாய்களோட வரும், அது பிரச்சனை இல்லை, அது நல்ல விஷயம்தானே.
என்னப்பா புது சைக்கிள் ஒன்று வேண்டு நீ இல்லை என் சைக்கிள் தானே உண்ட சைக்கிள் அது எனக்கு தெரியும் தானே மஞ்சள் குடிச்சிட்டு தானே ஓடணும் ஆ அதில் ஏறி ஓடினால் ஏற்பாக்கி செத்து போடுவான் மனுஷன் இது ஏதோ பெரிய புது சைக்கிள் ஒன்று வந்துருக்கிறேன் எங்கேயாது அடக்கடா விடு நான் மாறி அவன் சைக்கிள் எடுத்து வந்துட்டேன் அப்போ ஞாபகம் மாறாச்சு இப்படி ஒன்று தான் அங்கே கோயிலுக்கு போயிருக்கு கோயிலுக்கு போய் ஆலமரத்து கீழே இருந்து பே கதையெல்லாம் கதைச்சு எங்கட ஜனம் அதுதானே போனால் கும்பிட்டுட்டு வர்றதில்லை ஆலமரம் உனக்கு தான் மூதாதையர் ஏதோ நட்டு விட்ட மாதிரி அதுக்கே இருந்து பே கதையெல்லாம் ஆயிக்கிறாரு அப்போ அதுக்கே இந்த கதை கதையண்டு காய்ச்சி போட்டு சைக்கிளை விட்டுட்டு வந்துட்டேன் கவனக்குறைவு கடவுளே சைக்கிளை விட்டுட்டு வந்துட்டேனே களவெடுக்க போகிறாங்களே களவெடுக்க போகிறாங்களேன்ட்டு இடவிரவே நித்திரே இல்லை விடிஞ்சுது விடிஞ்சோன்னா இது ஒழும்பி ஒரே ஓட்டமே ஓடுது சைக்கிள் போயிருக்குமுப்பா வேறு கொண்டு போயிருப்பான் அந்த அங்கே போய் பார்த்தால் சைக்கிள் நிற்கிது என்னடா அதிசயம் ஆ இரவிரவே ஒரு கள்ளம் கூட இல்லையா நாட்டில் ஒருதம் கூட சைக்கிளை தொட இல்லையே அப்படியே நிற்கிதே நிப்பாட்டி நடத்தில் பூட்டாவும் இல்லை கெட்டிக்காரன் கவனக்குறைவு உடனே பார்த்துட்டு உடனே கோயிலுக்குள்ளே ஓடினான் முருகா உன்னுடைய அற்புதத்துக்கு அளவே இல்லையா பூட்டாத இந்த சைக்கிளை இரவிரவே காப்பாற்றி வச்சிருக்கிறாய் என்று கோவிலை ஒருக்கா சுற்றுறதுக்கு 9 இரம் சுற்றி கும்பிட்டான் கும்பிட்டுட்டு வெளியில் வந்து பார்த்தா சைக்கிளை காண இல்லை அப்போதான் நேரம் சைக்கிளை அடிச்சிட்டான் அப்போ அந்த கவனக்குறைவு அந்த நேரத்தில் சைக்கிளை பூட்டி போட்டு கோயிலுக்கு போய் கும்பிட்டுருக்கலாம் இல்லவா இரவிர உண்டு சைக்கிளை காப்பாற்றி வச்சிருந்தவர் முருகப்பெருமான் பிறகு நீ வந்த பிறகு என் காப்பாற்ற போகிறார் நீ எல்லாம் உண்ட சைக்கிளை காப்பாற்ற வேணும் பிறகு சைக்கிளை விட்டுட்டு கோயிலுக்கு ஒரு ஓட்டம் ஓடுற அது ஓடுறதால பிரச்சனை இல்லை ஓடத்தான் வேணும் கும்பிடத்தான் வேணும் அதில் மாட்டு கருத்து இல்லை என்ன செய்திருக்க வேணும் சைக்கிளை பூட்டி போட்டு திறப்பி எடுத்து கொண்டு போய் 9 இல்லை அந்த 18 தரவும் சுற்றி கும்பிடான் 9 இரம் சுற்றி கும்பிட்டுட்டு வேற வழியில் சேர்க்கல இல்லை யாரை கொண்டு போட்டேன் அப்போ கடவுளும் கொடுத்து பார்க்குறது தான் அருளை நாங்களும் எங்களோட மூளையை பாவித்து தப்பிக்க பார்க்க வேண்டும் இப்போ எல்லாம் தெய்வங்களே செய்வார்கள் என்றால் உனக்கு இந்த உலகத்தில் வேலையே இல்லையேப்பா நீ பிறந்ததே பெஸ்ட் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு இனத்தான நம்பிக்கொண்டிருக்கிற பிறந்தோடனே படிக்கும் மட்டும் அப்புறம் படித்த அப்புறம் வீரத மட்டும் வீட்டை இருந்து தாதகப்பன் படிக்கலாக்கின முனாக்கு புற கரியாணம் செய்தவனும் வடிவை பார்த்து தான் கரியாணம் கட்டுற வெளிநாட்டில் 4-5 பேர் இருக்கணும்னு பார்த்துட்டு புற உனக்கு பேக்கு படைச்ச மாதிரி எல்லா நாட்டில் இருந்தும் உனக்கு காஜ அனுப்பவனும் பேக்கு படைச்ச மாதிரி படவடும் அப்பவும் கவனக்குறைவு தான் அப்போ உன்னுடைய முயற்சி என்ன ஒரு முயற்சியும் இல்லை கட்டையில் போகிற வரைக்கும் அப்படியே உன்ற வாழ்க்கை போ அப்போ இப்படியான வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கை அல்ல கவலைக்குறைவு கவனக்குறைவு கவலையைத்தான் தரும் அதுக்காக நாங்கள் பிறகு கடவுளை பிறகு ஓடி போய் பேசுகிறதே கடவுளே உன்னை கும்பிட வந்த நேரத்தில் அவன் ஜெயக்கிலே அடிச்சிட்டான்னு நீ பாதுகாப்பு இல்லாமல் இருந்துவிட்டு கடவுளை குற்றம் சொல்வதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை எனவே கவனமாக இருந்து கவலையை தீர்த்து கொள்ளலாம் அப்போது இறைவன் எங்களோடு இருப்பான் சரியாக கடமையை செய்பவனோடு கடவுள் எப்பவுமே இருப்பான் அதுதான் சொல்லுவார்கள் செய்யும் தொழிலே தெய்வம் இதற்கமைவாக ஒவ்வொரு எனும் தத்தம் கடமைகளை சரிவர செய்ய வேண்டும் என்று கூறி நாளைய தினமும் உங்களை சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்